மாப்பிள, மாப்பிள, பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எது நடந்தாலும் அது புருஷம் உண்டாடி சமாச்சாரம். அதுல நான் தலையிறது அவ்வளவு மரியாதையா இருக்காது. இருந்தாலும் மனசு கேட்காம வந்துட்டேன். ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க, அது நிஜம்தானுங்களா? மாப்பிள, என் பொண்ணு 5 வயசு ஆகும்போதே அதோட அம்மா போயிடுச்சு. அம்மா இல்லாத குறை தெரியாம நான் வளர்த்துட்டேன். ஆனா புருஷன் இருந்து இல்லாம போயிட்டா அந்த குறைய என்னால ஒன்னும் பண்ண முடியாது. மாப்பிள, இதோ என் பொண்ணு உக்காந்து வருவாளேன்னு தான் ஆசைப்பட்டு இதை வாங்கினேன். இந்த நிலைமை என் பொண்ணுக்கும் வேண்டாங்க. மாப்பிள, நீ இங்க வந்த இத வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? பாட்டி கொடுத்து விட்டது. நல்ல வேலை. அப்புறம் துபாயில இருந்து அதெல்லாம் வீட்டுல பேசிக்கலாம். முதல்ல நீ போ. சந்துக்கிட்டு அதுக்காக அவரை வாசலையே நிக்க வச்சு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டத என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் அப்ப அப்படி பேசினேன். அதுக்காக உங்க ரெண்டு பேரும் காலிய விழுந்து மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்கத்த. என்னங்க அந்த பொண்ணு பேசினதை எல்லாம் கேட்டீங்களா? கேட்டுக்கிட்டு தரந்தி. எத்தனையோ தடவை என் மக எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டப்ப கூட என் மனசு இழகவே இல்லை. இப்ப இந்த பொண்ணு வாங்க நம்ம வீட்டுக்கு போகட்டையும் பரவாயில்ல. நம்ம ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோங்கிற விவரத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாம். வா. இதோ பாருமா. உனக்கும் உன் புருஷனுக்கும் வெக்க மானம் சூடு சூறன்னு எதுவுமே கிடையாதா? நாங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஏன் இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி எங்க பின்னாலே அலையறீங்க? அதானே உன்ற புருஷன் பூத்தியால வச்சுக்கிட்டு வெடிய வெடிய ஊர சுத்திக்கிட்டு இருந்தா அது ஒன்றரை தலை எழுத்து. எங்க கிட்ட வந்து வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா கைய பிடிக்கிறாங்க கால பிடிக்கிறாங்க. டேய் பாக்கிலட்சுமி, உனக்கு அறிவு இல்ல? யாரை கேட்டீங்க வந்த? எப்ப உன்ன மதிக்காம இவ்வளவு தூரம் தூக்கி எறிஞ்சு பேசுறாங்களோ அப்புறம் இந்த வாசல் உனக்கு எல்லடி வேலை? இத பாருமா, எனக்கும் கையும் காலம் இருக்கு. என்னாலே என் பொண்டாட்டிய கௌரவமா வச்சு காப்பாத்த முடியும். அனாவசியமா வார்த்தையில இறக்க வேண்டானே. அந்த ஆளுட்டு சொல்லு. ஏய் எந்திரி. என்ன மாமா? எந்திரி உட்காரு. இப்படி ஏன் மாமா உட்காரு? இனிமே எந்த வீட்டு வேலையும் நீ செய்யக்கூடாது. மாசம் 100 ரூபாய் சம்பளத்துல சமையல் வேலைக்கு ஒரு 1000 சேர்த்திருக்கேன், நாளைக்கு வந்துருவா. அதே மாதிரி வீடு கிளீன் பண்றது பிடிக்கிறதுக்கெல்லாம் பக்கத்து வீட்டு வேலைக்காரிய காலையில 1/2 மணி நேரம் சாயங்காலம் 1/2 மணி நேரம் வர சொல்லிக்கிறேன். முதல் பிரசவங்கிறது மருஜன்மை எடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இனிமே உன்னை குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வேண்டாம் பானு, தினம் அவனை சுத்திக்கிட்டு இருக்கிறதுல புண்ணியம் இல்ல. சீக்கிரமா 1 லட்சமோ 2 லட்சமோ வாங்கிட்டு ஒழிச்சு கட்டுறதுக்கு பாரு. அவசரப்படாதே. பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கானுதா, அந்த ஆள் அந்த ஓட்டம் ஓடுறா. அதே சென்டிமெண்ட் வச்சு இன்னைக்கு அந்த ஆள் அடிச்சு கட்டுறப்பாரு.
அப்ப சரி, எதுக்கு நான் அந்த பக்கம் போய் நிக்கிறேன்? இல்லனா அந்த வழியா ஓடி போயிடுவா. நேத்து நீங்க பேங்க் பின்னாடி வழியா குதிச்சு ஓடிட்டீங்கல்ல? தப்பா நினைச்சுக்காத பானு. என் வைஃப் கர்ப்பஸ்திரி, வீட்ல தனியா இருந்தா, அதனாலதான் அப்படி போயிட்டேன். அவங்க மட்டும் கர்ப்பம் நினைக்காதீங்க. எனக்கு இப்ப எத்தனை மாசம் தெரியுமா? என்னடா பாட்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? எக்சர்சைஸ் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போவாங்க, அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி வரும். அதுக்கு முன்னாடி பாடுற பாட்டு இது. பழைய பாத்திரம், பட்டு புடவை இதெல்லாம் போட்டு கடை நடப்பாங்களே, அவங்க பாடுற பாட்டு இது. தப்பா நினைக்காதீங்க சார், உங்க சம்சாரத்தை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. அவங்களை விட்டுட்டு இந்த சின்ன வீடு பின்னாடி சுத்தாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் சின்ன வீடா இருந்தா பரவாயில்ல, ஏற்கனவே பல பேருக்கு சின்ன வீடு. அவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறதா நினைக்காதீங்க சார். நான் சம்பாதிச்சுதான் என் தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறேன், அதனாலதான் நான் மத்தியானம் சாப்பிடுறதே இல்ல. ஆனா நீங்க இந்த ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க சாப்பாட்டுல இருந்து எனக்கு பங்கு போட்டு கொடுக்குறீங்க. அந்த உப்ப தின்னதுனாலதான் நீங்க ஏமாந்துட கூடாதுன்னு உண்மையை சொல்றேன். முனியம்மா, போன் ரிங் ஆகுது, யாருன்னு பாரு. ஹலோ, யார் பேசுறது? துபாய் சேக் பேசுறேன்னு சொல்லுங்க. பேசுங்க சார். துபாய் ஷேக் பேசுறேன். துபாய் ஷேக் பாப்பா, போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க, அதுக்குள்ள என்ன? ஒரு வேலையா வந்தேன். என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? தண்ணி சரியில்லை. அப்புறம் என்ன, அதே லாட்ஜி அதே ரூம் தானே? ஷேக்கு, போன வாரம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? தினா சாயந்தரம் அஞ்சு மணி ஆனா கண்ணாடி போட்டு ஒரு பரதேசி பையன் இங்க வருவான். அதுக்குள்ள எங்களை அனுப்பிட்டா பெட்டா இருக்கும். அப்ப நாங்களே வந்துடுறோம். பாப்பா. என்ன? எனக்கு கொஞ்சம் அடிய. உனக்கு எதுக்கு? அட, துபாய்க்காரோட யாராவது வந்திருப்பாங்க, நான் வாசனையா வந்தா தானே உனக்கு கௌரவமா இருக்கும். சரி. என்னங்க முகல இருக்கு? ஐயோ, முத்து முத்தா வேர்த்திருக்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் பேசாம இருக்கீங்க? துபாய், துபாயில. துபாயில அவங்க மாமா அண்ணன் பாப்பாவ பாக்கணும்னு வந்திருக்காரு. அண்ணன் அண்ணன். ஆமாங்க, பெரியம்மா பையன்தான். இருந்தாலும் ஒரே வயசுல பிறந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு பாசம். அதாவது ஒன்னாவே சாப்பிடுவோம், ஒன்னாவே விளையாடுவோம். ஒன்னாவே படுத்துக்குவீங்களா? சொல்லு. பாட்டி. மாப்பிள்ள, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாப்பிள்ள? என் தலையில இடி விழுந்த மாதிரியா இருக்கு மாப்பிள்ள. மதன், என்னங்க இது? இடி
கொஞ்சம் லேட்டா விழுந்து. மாப்பிள்ள? மாப்பிள்ள இல்ல, பரதேசி. பரதேசியா? அப்படித்தானே கிட்ட போன்ல பேசின? போன்ல பேசுனது நீங்க தானா? பாட்டி என்ன சொல்றீங்க? பரதேசி போன்ல பேசுனது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இன்னும் எதுக்கு நடிக்கிற? நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேனா? குழந்தை மாதிரி இருந்தீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? தெய்வமே! இது வரைக்கும் இருட்டு ஒண்ணுதான் உலகம்னு ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வந்து படுத்து கிடந்தேன். ஆனா இப்போ அடிக்கிறதுக்காக உன்னை தொட்டா கூட அது அசிங்கம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு அம்மா தான் இருப்பாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னொரு அம்மா மாதிரி என்ன பாத்துக்கிட்டு இருந்தா. அவளை ஒதுக்கி வச்சுட்டு எச்சலையே மேய வந்த பாரு. உண்மையிலேயே நான் பரதேசி தான். என் புத்திய பழைய செருப்படுத்தி அடிச்சுக்கணும். பாப்பா, தினா விருந்துக்கு வந்தது அவன். கடைசியில உன்னை எச்சல நட்டான. வாய மூடி. அவன் இழுத்த இழுப்புல ஒரு சைடு மூடிதான் இருக்கு. இவ்வளவு கேவலமா என்ன பேசிட்டு போயிட்டான்ல, நாளைக்கு அவனுக்கு கிளைமாக்ஸே இதுல தாண்டி இருக்கு.